இப்போ வர்ற 29th வந்து மாமன்னன் படம் ரிலீஸ் ஆக போகுது. அது மட்டும் இல்லை, அதுக்கான எதிர்பார்ப்பு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் அப்படிப்பட்ட படத்தோட கதை வந்து இப்போ இணையத்தில் ரொம்பவே லீக் ஆகிருக்கு, அது ரொம்ப வைரலாகவும் பேசப்பட்டுருக்குங்க. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது மாமன் படத்துக்கு மீதான எதிர்பார்ப்பு பார்த்திங்கன்னா ரெண்டு முக்கிய காரணம் இருக்குங்க. அதாவது முதல்ல உதயநிதியோட கடைசி படம் மாமன்னன் அப்படிங்கிறதுனால இதுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு ஆர்வமும் இருக்குது ரசிகர்களிடையே. அது மட்டும் இல்லை, இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இயக்குனர் மாரி செல்வராஜ் தேவர்மன் படத்தோட ஒப்பிட்டு இந்த மாமன்னன் படத்தை வந்து விமர்சிச்சிருப்பார். ஸோ இதுவுமே அப்படி என்னடா இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரசிகர்களை வந்து தூண்டி விட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதனால் மாமன்னன் படத்தை மாரி செல்வராஜ் எப்படி தான் எடுத்திருக்காரு அப்படிங்கிறத பார்க்கறதுக்காகவே நிறையா பேர் எதிர்பார்த்துட்டு தான் காத்துட்ருக்காங்க. ஏற்கனவே உலகநாயகன் கமல்கிட்ட மாமன்னன் படத்தை வந்து திரையிட்டு காமிச்சிருக்காங்க. ஸோ கமலும் படத்தை பார்த்துட்டு மாரி செல்வராஜை பாராட்டியிருக்காரு. இப்போ இணையத்தில் மாமன்னன் படத்தோட கதையும் லீக் ஆயிருக்குங்க. அதன்படி பார்த்தீங்க அப்படின்னா உதயநிதியும் வடிவேலும் ரத்த சொந்த உறவுகள் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு. அதன்படி உதயநிதி மற்றும் வடிவேல் வந்து ரத்த சொந்தம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தெரிய வந்திருக்கு. அதாவது தேவர் மகன் படத்தில் இசக்கி கேரக்டர் ஒன்று இருக்கும், ஸோ அது வந்து வடிவேல் தான் பண்ணியிருப்பார். ஸோ அப்படி இருக்கும்போது அதே மாதிரி தான் வந்து அதை சித்தரித்து தான் வந்து நம்ம மாரி செல்வராஜும் இந்த படத்தில் வந்து காமிச்சிருக்காராமா. ஸோ அது மட்டும் இல்லை, உதயநிதி வந்து இந்த இசக்கிக்கு மகனாக தான் நடிக்கிறாராமா. ஸோ அத்திவீரன் அப்படிங்கிற ராசாக்கன் அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் தான் வந்து உதயநிதி நடிச்சிருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு தற்காப்பு கலையை வந்து கற்றுத்தரக்கூடிய ஒரு நபராக தான் இருக்காராமா இந்த படத்தில். இந்த நிலையில் சிறு வயதிலேயே தனது தந்தைக்கு ஏற்பட்ட ஒரு கசப்பான அனுபவத்து மூலியமாக தான் வந்து இந்த கதை வந்து அப்படியே மூவ் ஆகுமாமா. அது மட்டும் இல்லை, அப்படி இருந்தனால பார்த்தீங்க அப்படின்னா தான் உதயநிதி வந்து பேசாமையும் இருந்தாராமா. இந்த நிலையில் வடிவேலு தன்னோட ஊரில் செல்வாக்குமிக்க மனிதர்கள் சிலர் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களோட உழைப்பை சுரண்டுவதா அதை தடுக்கிறதுக்கான ஆதாரங்களை சேகரிச்சுட்டு இருக்காராமா. அப்போ தான் உதயநிதிக்கு தனது தந்தை வந்து ஒரு அநீதியால் பாதிக்கப்பட்டிருக்கார் அப்படிங்கிற ஒரு விஷயமே தெரிய வருது. அதுக்கப்புறமா வடிவேலு மற்றும் உதயநிதி ரெண்டு பேரும் அதாவது அப்பா மகன் கூட்டணி சேர்ந்து ஒரு நல்ல சமூக மாற்றத்தை கொண்டு வர்றாங்க அப்படிங்கிறத அந்த மாமன்னன் படத்தோட கதையாமா. மேலும் பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய பாணியிலேயே மாமன்னன் படத்தையும் ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைக்காக மாரி செல்வராஜ் எடுத்திருக்காரு அப்படிங்கிறது பச்சையாக தெரிய வருது. ஸோ அது மட்டும் இல்லை, இப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு படத்துலையும் மாரி செல்வராஜ் தன்னோட கருத்தை வந்து அழகாக முன்னெடுத்து வச்சுட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லை, ரொம்பவே தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக நிறைய டைம் வந்து பேசிட்டு தான் வந்துட்டு இருக்காரு. ஸோ இந்த படம் எவ்வளோ சர்ச்சைக்குள்ளாக போகுது, எந்த மாதிரியான விமர்சனங்கள்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். அது மட்டும் இல்லை, படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே பல பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் தாண்டி படம் ரிலீஸ் ஆகி எப்படி ஓடப்போகுது, ஸோ இது உதயநிதிக்கு கடைசி படம் வேற, ஸோ அதுவும் எப்படி அமைய போகுதுன்னு தெரியல. வடிவேலுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜேர்னர். ஸோ இதெல்லாம் மொத்தமாக சேர்ந்து படத்தை எப்படி கொடுக்க போகுது அப்படிங்கிற சுத்தமாகவே தெரியல. இருந்தாலும் இதை நம்ம வந்து கண்டிப்பாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிருங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மற்றும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி மக்களே.